ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரலான ஹேர் ட்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் இப்போது ஒரு இன்க்ரீடியண்ட்டாக செய்கிறேன். நான் என்னென்ன செய்கிறேன், என்ன ப்ரொசீஜரில் செய்கிறேனோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரே ஹேர் வந்து பிளாக் ஹேராக மாறும். இது மாதத்தில் 2 times or 3 times மந்த்லி நீங்கள் பண்ணிகிட்டு இருங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ரூஃபாகவே நீங்களாகவே உணர்வீங்க இந்த ஹேர் ட்ரை பற்றி. ஃபஸ்ட்டு பீட்ரூட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் பீட்ரூட். பீட்ரூட் எடுத்து அரைஞ்சிக்கோங்க. அரைஞ்சிக்கிட்டு உங்களுக்கு எப்படி தோதுவோ சின்னதோ பெருசோ அரைச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம வடிகட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த பீட்ரூட்டை அரைச்சிக்கலாம். இப்போ பீட்ரூட் அரைச்சாச்சு. இதோட சாரை நம்ம வடிகட்டி வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீட்ரூட் வந்து நம்மளுக்கு நேச்சுரல் கலர் சேர்க்கும். ஒரு இன்க்ரீடியண்ட்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் இந்த ஹேர் ட்ரையை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபஸ்ட்டு நல்லா வடிகட்டி வச்சு அழகாக வடிகட்டிக்கோங்க. இதில் நம்மளுக்கு பீட்ரூட்டோட சக்க தேவையில் நம்மளுக்கு அந்த சாறு தான் வேணும். அந்த சாறு இந்த சென்ஸ் அந்த கலரிங்காக யூஸ் பண்ண போகிற நேச்சுரல் கலரிங்க்கு வரத்துக்காக இந்த பீட்ரூட்டோட சாறை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் இதுக்கு வந்து நல்ல நம்மளுக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஹேரை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பீட்ரூட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட்டை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. செகண்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு நம்ம வீட்டுக்கு டீ போடுற டீ தூள், இதையும் நல்லா கொதிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மருதாணி. நம்ம வீட்டில் எனக்கு மருதாணி பவுடர் ஆன்லைனில் வாங்குறத பற்றிலாம் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பவுடரை பற்றி நான் பேசும் எனக்கு தெரியாது, எஃபெக்ட் தருமா எஃபெக்ட் தராதான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்கிற மருதாணி எலையை பறித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த ப்ரொசீஜரில் தான் எனக்கு கரெக்டான ரிசல்ட் 100% ரிசல்ட் கொடுத்துச்சு. அதை நான் உங்களுக்கு இப்போ ஃபாலோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த டீ தூள் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. டீ தூள் கொதித்த உடனே நம்ம என்ன செய்கிறோம், டீ தூளை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மருதாணியை வந்து இப்போ இந்த டீ தூள் கொதித்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறது நல்லா கூல்டவுன் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா கூல்டவுன் ஆகிடுச்சு. ஒரு 5 minutes 10 minutes கழித்து வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த மருதாணி எடுத்து அரைக்க ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு நம்ம மருதாணி சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தாலே மருதாணியோட முதல் நம்மளுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாவே அது நம்மளுக்கு நல்ல குளிர்ச்சி தரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இப்போ பாருங்கள், இந்த டீ தூளும் இப்போ வடிகட்டி ஆறி எடுத்து வச்சாச்சு. இப்போ பீட்ரூட் ஜூஸும் ஆறி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மருதாணியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைக்கும் போது நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம எது யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸும் டீ தூள் ஜூஸும் இது ரெண்டுத்தையுமே தான் சேர்த்து சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக மருதாணி வந்து நல்லா குளிர்ச்சி இல்லையா. நம்ம வந்து சின்ன வயசாக இருக்கும்போதே நம்மளுக்கு மாதத்தில் ஒரு தடவை மருதாணி அரைச்சி கை காலெல்லாம் வச்சு விடுவாங்க. இது நம்ம நைட் நேரத்தில் தூங்க போகும்போது அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம தூங்குவோம். காலையில் ஏஞ்சி பார்த்தா அது காஞ்சி போய் தானாகவே உளுந்து கொட்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா எடுத்து அழகாக வந்துடும் இல்லையா. அது எப்படி வருது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற சூடு வெப்பம் வெப்பம் பித்தம் இது எல்லாத்தையுமே இழுத்துரும். நம்ம உடம்புலேருந்து இழுக்கும். அதனால் ஆக்சுவலாக மருதாணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கோன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நான் கோன் வச்சு பார்த்துட்டேன். எனக்கு கோன் வச்சா என் உடம்புல குளிர்ச்சி இருக்கிற போல ஒரு ஃபீல் ஆகலை. அதுவே நீங்கள் மருதாணி வச்சு பாருங்கள். நம்மளுக்கு நம்மளாலேயே நம்ம அனலைஸ் பண்ண முடியும் குளிர்ச்சி ஆகுறத நம்ம உடம்ப. ஸோ அதனால் நம்மளுக்கு மருதாணி வச்சு விடுவாங்க இல்லையா. இந்த நகை சுற்றி வந்தால் கூட மருதாணி வைப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு என் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நரம்பு வந்து நம்மளுக்கு முடி கையும் சரி காலும் சரி நரம்பு முடிகிற இடம் வந்து நம்மளுக்கு கையோட முனை காலோட முனை. அந்த கையோட முனை காலோட முனையில் தான் நம்ம என்ன செய்வாங்க, மருதாணி வந்து வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக எல்லார் வீட்டிலையும் அப்போ பார்த்திங்கன்னா மருதாணி இருக்கும். வீட்டு வாசலில் மருதாணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அது ஒரு கிருமி நாசினி கூட சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இரும்பு வானல் எடுத்துக்கோங்க. அந்த இரும்பு வானலில் இந்த மருதாணியை வந்து சேர்த்து நைட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இரும்பு வானல் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் எப்படி பிளாக் கலரில் மாறி இருக்குது பாருங்கள். இரும்பு வானலில் நம்ம நைட் ஃபுல்லாக வச்சு இப்போ காலையில் இப்போ இது கூட என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும்னு இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முட்டை ஃப்ரெண்ட்ஸ். இதில் சில பேர் வந்து மஞ்சக்கருவு எடுத்துருவாங்க. நான் மஞ்சக்கருவு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்றதுனால நான் மஞ்சக்கருவு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை வெளியில் போகிறீங்க அப்படின்னா மஞ்சக்கருவு சேர்க்க வேணாம். ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். கிட்டக்க வந்தால் ஒரு மாதிரி
அக்கோடாக இருக்கும். ஸோ நீ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேருங்க, இல்லைனா வேண்டாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மருதாண்ணி, பீட்ரூட்டு, டீ தூள், முட்டை, இந்த பிளாக்கிஷ்ஷாக ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம அந்த இரும்பு வானல சேர்த்து இது பண்ணுறதும் அது எவ்வளோ ஒரு பிளாக்கிஷ்ஷாக மாறுது பாருங்கள். ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றுங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து அந்த இரும்பு வானல நல்லா கலக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஒன்றாயிடும், எல்லாமே சேர்ந்து ஒன்றாயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தயிர் தான் ஃப்ரெண்ட்ஸ். தயிரை நம்ம கட் பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியும் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. ஸோ தயிரை ஆட் பண்ணி இப்போ தயிரையும் வந்து நல்லா கலக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸுக்கான ஹேர் ட்ரை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தயிரும் வந்து நான் வீட்டில் செஞ்ச தயிர் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த தயிருக்கு வந்து நைட்டு, ஏன்னா நம்மளுக்கு சளி பிடிச்சிரும்ன்றதுனால, நான் இந்த மருதாணி, பீட்ரூட் ஜூஸு, இந்த டீத்தூள் ஜூஸு இதெல்லாம் எப்போ ரெடி பண்ணணும் அப்போயே பாலில் கொஞ்சம் தயிர் போட்டு நான் ஊற வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற போட்டு இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை ஃபஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கையில் தேய்க்கும் போதே என் கை எவ்வளோ செவ செவன்னு இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு. இப்படி நான் சேர்த்து அரைச்சி ஃபஸ்ட்டு தடவிடுங்க. தடவுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ட்ரையாக இருந்துச்சுன்னா தலையில் கொஞ்சோண்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா இதனுடைய பேஸ்ட்டை தடவுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட்டை தடவிட்டு குளிச்சுடுங்க. குளிச்சுட்டு ஒரு நைட்டு குளிச்சிட்டிங்கன்னா காலையில் ஏஞ்சி இப்போ நான் சொல்கிற ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன், அது வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கத்தாரை. ஃபஸ்ட்டு கத்தாரை போய் கட் பண்ணிட்டு வந்துடலாம் தோட்டத்தில் போயிட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்துக்கு போகலாம். தோட்டத்துக்கு போயிட்டு நான் இப்போ என்ன செய்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கத்தாரை கட் பண்ணிக்கிட்டு வரேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கத்தாரை இதுவுமே வந்து நான் ஆலிவேரா ஜெல்லுன்னு விற்கிது, ஆனால் எனக்கு நான் யூஸ் பண்ணுற மெத்தட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு கத்தாரை இதே போல் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை. இப்போது இது கூட இன்னும் ஒன்று சேர்க்குறது தான் நீல அவுரி பவுடர். இப்போ இதில் வந்து நிறைய தரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்குவீங்க, ஆன்லைனில் வாங்கிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானும் ஆன்லைன் பவுடரும் ட்ரை பண்ணிட்டேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நீலாவுரி செடியில் போயிட்டு அந்த இலையிலையும் நான் ட்ரை பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு ரிசல்ட் எதில் கொடுத்தது, நல்ல ரிசல்ட் எதில் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து செடியிலேருந்து பறித்து அரைச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்ல எஃபெக்ட் கொடுத்தது. இப்போது பவுடரில் விற்கிறது வந்து நிறைய குவாலிட்டி சொல்கிறாங்க இல்லையா, அது என்னமோ 5, 6, 7 வகைகள், பல வகைகள் சொல்கிறாங்க. அது என்ன வகைகள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அலரி செடியை பறித்து வீட்டுக்கு நிழலில் வந்து காய வச்சு அரைக்கிறது ஒரு விதமாகவும், சூரிய வெளிச்சத்தில் அரைக்கிறது இன்னொரு விதமாகவும், ஈட்டருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது ஒரு விதமாகவும், சில பேர் அரைக்கிறன்ற பேரில் அதில் இருக்கிற நரம்பு நிறையா க்ளீன் பண்ணாமல் அப்படி சேர்த்து அரைக்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ எப்படி எந்த பவுடர் நம்மளுக்கு எப்படி எஃபெக்டிவாக வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சேம் மருதாணி பவுடரும் அதே போல் தான், எப்படி எஃபெக்டிவாக வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒரிஜினல் மருதாணி பவுடர் எடுத்து அரைச்சோன்னா நம் என் கையை பார்த்திங்களா எவ்வளோ செவ செவன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப் வேணாலும் சொல்லுங்கள், நான் ஆட் பண்ணுறேன். அலரி செடி எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியினாலும் சொல்லுங்கள், நான் ஆட் பண்ணுறேன். அந்த அலரி செடியில் போயிட்டு நான் இலைகளை பெரு பறிச்சுக்கிட்டு வந்து நீல அவுளி செடின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இலையை பறிச்சுட்டு வந்து அரைச்சி அது கூட கத்தாழையை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அது ஜூஸாக கலந்து வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது தேய்ச்சாதான் எனக்கு கலர் நல்லா மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அதை தான் இப்போ நான் தேய்க்கிறேன். தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்ட பிறகு நான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மருதாணி, பீட்ரூட்டு, டீத்தூள் இதை மூணுத்தையும் போட்டு ஒரு 12 hours கிட்ட நல்லா ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இரும்பு தட்டியில். அதுக்கப்புறம் ப்ரௌனிஷ் கலராக மாறும். இது தடவுன உடனே நம்மளுக்கு பிளாக்கிஷ் கலரில் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தேங்க்ஸ்.